பூஜைகள் செய்தும் வேண்டிய வரங்களை சாமி தனக்கு வழங்கவில்லை என்ற ஆத்திரத்தில் தலைக்கேறிய மதுபோதையில் நபர் ஒருவர் சாமி சிலை மீதே பெட்ரோல் குண்டு வீசியதுதான் சென்னையை அதிர வைத்துள்ளது. நடப்பதற்கே இடமில்லாமல் சாலையில் செல்லும் வாகனங்களும் பொதுமக்களும் ஒருவரை ஒருவர் உரசி செல்லும் அளவிற்கு எப்போதும் மிகுந்த பரபரப்புடன் காணப்படும் பகுதிதான் சென்னை பாரிமுனையில் உள்ள கோவிந்தப்ப நாயக்கர் தெரு ஜங்ஷன். இத்தெருவின் ஜங்ஷன் பகுதியில் அமைந்துள்ள வீரபத்ர சுவாமி கோவிலின் நடையை அர்ச்சகர் காலை வழக்கம் போல திறந்து பூஜைகள் செய்த நிலையில் கோவிலுக்கு தலைக்கேறிய குடி போதையில் வந்த நபர் ஒருவர் நொடிப்பொழுதில் கையில் மறைத்து வைத்திருந்த பெட்ரோல் குண்டை வீரபத்ர சுவாமி சிலை மீது வீசிவிட்டு தப்பியுள்ளார். விண்ணை பிளக்கும் சத்தத்துடன் பெட்ரோல் குண்டு வெடித்து சுவாமி சிலை தீப்பிடித்து எரிய அருகில் இருந்தவர்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்துள்ளனர். வர சொல்ல காலையில் வர சொல்ல பாட்டில் கிடைச்சி சும்மா சாதாரணமாக தான் வந்தார். வந்து சாமிக்கு முழு போனார், நான் அந்த சைடு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் பயிர் ஆயிடுச்சுன்னு வாட்ச்மேன் சொன்னார். சத்தம் கேட்டு ஒன்று வந்தால் உள்ளே போயிட்டு தண்ணி ஊற்றி ஆயிடுச்சும் சாமி மேலே. அப்போது அங்கு காய்கறிகள் வாங்குவதற்காக கொத்தவால் சாவடி மார்க்கெட்டிற்கு வந்த யானை கவனி காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர் ராமலிங்கம் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பி ஓடிய நபரை துரத்தி பிடித்து கொத்தவால் சாவடி போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார். முதற்கட்ட விசாரணையில் அந்த நபரின் பெயர் முரளிகிருஷ்ணா என்பதும் வீரபத்ர சுவாமி கோவிலுக்கு எதிரிலேயே GK ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ற பெயரில் உலர் பழங்கள் விற்பனை செய்யும் கடையை நடத்தி வருவதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் நித்தம் வேண்டியும் தனது வேண்டுதல்களை சுவாமி நிறைவேற்றாததால் ஆத்துரத்தில் சுவாமி மீது பெட்ரோல் குண்டை வீசியதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் முரளிகிருஷ்ணா. முரளிகிருஷ்ணாவின் மனைவி தனலட்சுமி கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர் என்பதாலும் தனது கழுத்தில் ஜபமாலை அணிந்திருந்ததாலும் முரளிகிருஷ்ணா மதம் மாறியவரா, முரளிகிருஷ்ணா சொல்லும் காரணம் உண்மையா அல்லது வேறெதுவும் பின்னணி இருக்கிறதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர். இதற்கிடையே கோவிலுக்குள் ஷூ காருடன் வந்த முரளிகிருஷ்ணா நான் எப்படி சாமி கும்பிடுவேன்னு தெரியுமா என கேட்டவாறே கையில் எடுத்து வந்த பெட்ரோல் நிரப்பிய பியர் பாட்டிலை எடுத்து திரியில் லைட்டரால் நெருப்பை பற்ற வைத்து சாமி சிலை மீது வீசியதாக கோவில் அர்ச்சகர்கள் கூறுகின்றனர். இந்த நபர் வந்து யாரு இவன் எனக்கு கை காமிச்சு கேட்டாரு. நான் இந்த கோவிலில் ஜாயின் பண்ணி பத்து நாள் தான் ஆகுது புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காருனே. போயிட்டு ரிட்டன் வகப்ப கையில் ஒரு பாட்டில் பீர் பாட்டில் கொண்டு வந்தார், கையில் லைட் வச்சுருந்தாரு. உள்ளே வந்துட்டு நான் எப்படி சாமி கும்பிடுவேன்னு பாருன்னு சொல்லிட்டு பத்த வச்சு சுவாமி மேலே போட்டார். சுவாமியோட காலில் பாதத்தில் போட்டார். அது வெடிச்சுது, பத்தலை வெடிச்சு ஃபயர் வெளில வைக்க வந்தது. முன்னதாக கோவிலுக்கு அருகில் இருக்கும் டீக்கடை ஒன்றில் அமர்ந்து கொண்டு குடிநீர் பாட்டிலில் வாங்கி வந்த பெட்ரோலை பியர் பாட்டிலில் ஊற்றி முரளிகிருஷ்ணா பெட்ரோல் குண்டை தயாரித்ததன் CCTV காட்சிகளும் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே கைது செய்யப்பட்ட முரளிகிருஷ்ணா மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவரின் பின்னணி குறித்து பூக்கடை காவல் நிலைய துணை ஆணையர் ஸ்ரேயா குப்தா தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் முரளிகிருஷ்ணா பெட்ரோல் குண்டு வீசிய வீரபத்ரன் கோவில் தேவஸ்தானம் உயர்நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் மாவட்ட நீதிபதி முரளிகிருஷ்ணாவிடம் நேரில் விசாரணை நடத்தினர். அது மட்டுமின்றி மத்திய உளவுத்துறை போலீசாரும் கியூ பிரிவு போலீசாரும் முரளிகிருஷ்ணாவிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.